ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து சன் டிவிங்கிறது வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து அது டெலிவிஷன் ஆரம்பித்த காலத்துலேருந்து அதோட நிறைய தொடர்புகள் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப பசுமையான நினைவுகள் ஆல்வேஸ் ஐ ஃபீல் வெரி ஃபீல் அட் ஹோம் வென் ஐ கம் டு சன் டிவி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதாவது வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் இது அப்படி தான் நம்ம அந்த விஷயங்களை பார்க்கணும் ஓடிடிங்கிறது நான் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை பார்க்குறேன் இன்னும் வந்து சிறப்பாக சில முக்கியமான படங்களை வந்து நம்மளால் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் எடுக்க முடியும் ஸோ அது வந்து ஒரு நல்ல நியூ ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஓடிடிங்கிறது அதில் இன்னும் நிறைய படங்கள் வரலாம் வித்தியாசமான படங்களை அதுக்காகவே தயாரிக்கலாம் அதுக்கான படங்களே நம்ம இயக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நல்ல விஷயங்கள் ஓடிடினால நடக்கிறதுக்கு இருக்குது பட் எல்லாத்துக்கும் எல்லா ரூலும் பொருந்தாது இது இதில் சில படங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது சில படங்களுக்கு தேட்டர்கள் ரிலீஸ் தான் கரெக்டு ஏன்னா சில படங்களை நீங்கள் தேட்டரில் தான் ரசிக்க முடியும் தேட்டரோட அனுபவங்கிறதும் வந்து மறுக்க முடியாத ஒரு அனுபவம் அகைன் சீரிஸும் வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு முன்னாடி வந்து மூணு விஷயம் இருந்தது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன் நான் ஒரு டேரெக்டராக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அந்த படம் எடுக்கிறேன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா நான் இல்லை எனி டேரக்டர் ஒரு ஒருத்தர் எடுக்கிற படத்தை ஒரு ஆடியன்ஸ் பார்க்கணும் ஒருத்தர் எடுக்கிறார் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த மூணு விஷயம் இப்போ மாறி போயிடுச்சு என்னென்ன போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து தினசரி மூன்று காட்சிகள் அப்படின்னு போடுவாங்க அப்போ என்ன பண்ணாங்க டைம் வந்து ப்ராடக்ட் எடுத்தவங்க டிசைட் பண்ணாங்க மூன்றரை மணிக்கு ஒரு ஷோ ஆறரை மணிக்கு ஒரு ஷோ ஒம்பதரை மணிக்கு ஒரு ஷோ நீங்கள் அந்த ப்ராடக்டை பார்க்கணுன்னா அந்த படத்தை பார்க்கணுன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அவங்க எங்கே காமிக்கிறாங்களோ அந்த தேட்டருக்கு வந்தால் தான் நீங்கள் பார்க்க முடியும் அது ஸ்பேஸ் ஸோ டைம் ஸ்பேஸ் இது ரெண்டுமே வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ ப்ரொடக்ஷன் டைரக்டர்ஸ் அவங்க கையில் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டைமும் நம்ம கையில் இல்லை ஸ்பேஸும் நம்ம கையில் இல்லை ஸ்பேஸுங்கிறது என்ன பர்சனல் ஸ்பேஸ் ஆகிடுச்சு எல்லாருக்குமே கையில் இருக்கிற மொபைலே ஸ்பேஸ் ஆகிடுச்சு தேட்டருக்கு அவங்க வரணுங்கிறதே இல்லை அவங்க பர்சனல் ஸ்க்ரீன் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம் அது வந்து டேப்பாக இருக்கலாம் மொபைலாக இருக்கலாம் எந்த ஸ்க்ரீன் எதில் வேணால் அவங்க பர்சனல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ ஸ்பேஸ் கிடையாது நம்ம கையில் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்தது டைம் இருந்தது டைமும் கிடையாது இப்போது இந்த டைமுக்கு தான்னு கிடையாது இப்போ ஈவன் சீரியல் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து ஒரு டைமுக்கு தான் இருக்கும் ஆனால் வேறு வெப் சீரியஸ்க்கு டைமும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட் டைமில் ஃப்ரீ டைமில் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம்னு நினைக்கிறேன் நான் ஆடியன்ஸுக்கு பார்க்குறவங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது இது பேஸாக சைக்கலாஜிக்கலாக இதை தாண்டி வந்து அதில் ரொம்ப வித்தியாசமான கண்டென்ட்ஸ் அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ண முடியும் அதனால தான் வெப் சீரிஸ்லாம் இவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக இருக்கு நேஷ்னலாகவும் இன்னும் நிறைய நல்ல வெப் சீரிஸ்க்கான ஆரம்பங்கள் தெரியுது அது இன்னும் தமிழ் வரைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் இதுலேயும் போயிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்ஸ் பண்ணாமல் வித்தியாசமான கண்டென்ட்ஸை பண்ணும்போது வித்தியாசமான கருத்துக்களையும் கதைகளையும் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் முதல்ல என் படத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறதே என்ன டைட்டில் தான் டைட்டிலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என் படத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்கிறேன் அது அதை இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா அது அட்ராக்ட் ஆனால் தான் நீங்கள் அதுக்குள்ளேயே வருவீங்க ஸோ இப்போ வந்து நம்ம பல சமயங்களில் கவனிச்சிருப்போம் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னால் பார்த்தா உன் பேர் என்னன்னு கேட்டோன்னே யாரோ சில பேர் வந்து ரொம்ப வித்தியாசமான பேர் சொல்லும்போது சொன்ன செகண்ட் நம்ம அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாமல் கூட அவங்கள்ட்ட அட்ராக்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது நிறைய விஷயங்களுக்கு அண்ட் அதையும் தாண்டி வந்து அந்த படத்துக்கு அது வந்து பொருத்தமாகவும் கரெக்டாகவும் இருக்கும்போது அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக பின்னாடி இருக்கும் ஸோ அதனால் எனக்கு வந்து லைக் மெனி டேரக்டர்ஸ் டைட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்